செந்தில் பாலாஜி என்பவர் நன்றி மறந்தவர் என்பதை காட்டியிருக்கின்றார். செந்தில் பாலாஜி என்பவரை நாட்டுக்கு அடையாளம் காட்டியதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர் பல்வேறு கட்சிகளில் பல்வேறு நிலைகளில் இருந்தாலும் கூட மதிமுகவில் இருந்திருக்கார், திமுகவில் இருந்திருக்கின்றார். ஆனால் அதிமுக வந்த பிறகுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி மாண்புமிகு அமைச்சர் என்ற அந்தஸ்தை கொடுத்து மீண்டும் அடுத்த தேர்தலிலையும் 2006 தேர்தலில் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக்கியது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2011 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அவருக்கு அடையாளம் தந்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2016 மீண்டும் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டிக்கின்ற வாய்ப்பு அளித்து மீண்டும் வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக்கி இப்படி 3 முறை வாய்ப்பு அளித்த இந்த இயக்கத்தை அவர் மூழ்கின்ற கப்பல் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு நன்றி மறந்தவர், இதை விட சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்பதை தெரிவித்துள்ளேன். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.